அற்புதங்கள் பெறுவரை காத்திருப்பேன், காத்திருப்பேன், நான் காத்திருப்பேன், அற்புதங்கள் baby.
ஸ்தோத்திரம் 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 தான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 தான் நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் சொல்லுவோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து மாவட்டம் பேர் வந்து நாந்தேட். அந்த நாந்தேட் மாவட்டத்துக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம். அந்த நாந்தேட் மாவட்டத்தை ஆளிக செய்கிற அரசு அதிகாரிகள் வந்து ரசிக்கப்பட வேண்டும், அவங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவனுடைய திட்டம் என்னவோ அந்த அதிகாரிகள் மேலே நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த தேவ திட்டம் அங்கே செயல்பட வேண்டும். அதுக்காக அந்த நாந்தேட் ஆளிக செய்கிற அரசு அதிகாரிகளுக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம். அப்பா ஸ்தோத்ரம் 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 ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்ரம், உமக்கு நந்தி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்ர ராஜா. ஆண்டவரே நாந்தேட் மாவட்டத்துக்காக ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உமக்கு நந்தி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த மாவட்டத்தை ஆளுகை செய்கிற அரசு அதிகாரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ர ராஜா. அந்த அரசு அதிகாரிகள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட முடியாது, நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர ராஜா, நீர் ஆளுகை செய்ய முடியாது, நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. அப்பா பிதாவே உடைய சித்த நிறைவேற்ற மாவட்டத்தில் சமாதானத்தை ஏற்படுத்தி தர முடியாத நாங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கி தர முடியாது, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ர ராஜா. அந்த அதிகாரிகள் முழுவதுமாக முது கரணம் நாங்கள் ஒப்பிட்டுக்கிறோம் சுவாமி. அப்பா நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது, நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். சோதரம் 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 ஆண்டவரே. அப்பா அந்த நாந்தேட் மாவட்டத்துக்காக ஸ்தோத்தரிக்கிற அங்கே இருக்கிற ஒவ்வொரு விவசாய நிலத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த விவசாய நிலங்கள் அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த மாவட்டத்தில் அப்பா பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார தேவைகளை வேலை வாய்ப்புகள் அப்பா நீங்கள் உருவாக்கி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் ஒரு நல்ல வேலை கிடைக்க தகப்பன் தொழில்நுட்பங்கள் ஏற்படுத்தி வாய்ப்புகள் உருவாக்கி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோதரம் சோதரம் சோதரஜாம் முதுக்காரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். தெய்வமே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது, ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவின், ஆமே. கர்த்தரே ஸ்தோத்ரிப்போம். சோதரம் 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 சோதரம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் தந்ததுக்காக கர்த்தரே ஸ்தோத்ரிப்போம். சோதரம் 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 சோதரம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த நாந்தேட் மாவட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஜனங்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சூனிய கட்டிலிருந்து, மூட நம்பிக்கையிலிருந்து அவங்க விடுதலை பெற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஒரு கிருபாசனம் கிளை சபைகள் அந்த மாவட்டத்தில் வந்து உருவாக்கி தேவன் வாசல் வழிகள் திறந்துடணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்பா சோதரம் 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 ஆண்டவரே. தெய்வமே முகு சோதரம் 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 சோதர ராஜா. சோதரம் ஆண்டவரே, அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆகும் ஸ்தோத்தரிக்கிறோம், நந்தி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் அப்பா ஒரு விஷயம் நீங்கள் சந்திக்கப்பட முடியாது, நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்கள் ரசிக்கப்பட முடியாது, நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோதரம், நீங்கள் தெய்வ பாராட்டுங்க ராஜா, நீங்கள் தெய்வ பாராட்ட முடியாது, நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் 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 சோதரம்
ஆண்டவரே, அந்த ஜனங்கள் பாவத்திலிருந்து அப்பா, வியாதிகளிலிருந்து மரண கட்டுகளிலிருந்து விடுதலை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பில்லு சூனிய கட்டுகளிலிருந்து அப்பா நீங்கள் விடுதலை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் தான் விடுதலை தருகிறேன் அறிந்து கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அந்த ஜனங்களை மேல் அப்பா நீ இறக்க பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க தயவு பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தங்களும் தேவ ஆவியானவரை நீ சந்திக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவோட ராஜ்யத்தின் சுபிசந்தம் எங்கும் கடந்து செல்லும் என்று சொன்னீரே அப்பா. அந்த ஜனங்களுக்கு உங்களுடைய சுபிசந்தம் கடந்து போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அந்த ஜனங்கள் மேலே நீங்கள் தயவு பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா. சோதரம் சோதரம் சோதர ராஜா அப்பா. குழந்தைகள் எடுத்து முதியர் வரைக்கும் அந்த ஜனங்களை நீங்கள் சந்திப்பீராக ஆண்டவரே அப்பா. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இருள் இருந்து வெளிச்சத்தை காண்பித்து தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா. அந்த ஜனங்கள் முழுவதுமாக அந்த நாந்தேட் மாவட்டத்தில் இருக்க அந்த ஜனங்களை நீர் ஆளுக செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீ இறங்குவீராக அப்பா. அப்பா நீங்கள் தயவு பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. அந்த மாவட்டத்தில் அப்பா ஒரு கிளை சபைகள் உருவாக்கி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒரு கிருபாசன் ஒரு கிளை சபைகள் நீங்கள் உருவாக்கி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த ஜனங்களெல்லாம் ரசிக்கப்பட்டு சபைக்கு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்கு தேவையான வழிகள் வாசல்கள் தேவ ஆவியானவரை நீங்கள் திறந்துர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா. நீங்கள் கிரியை செய்வீராக அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. அந்த காரியங்களும் அது காரங்களை ஒப்புடுகிற ராஜா. தெய்வமே நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே. கர்த்தரே ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் தந்ததுக்காக கர்த்தரே ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இப்போ நம்ம ஜெபம்னுவோம். சொம்பர் கிருபாசனம் இந்த சபையை சுற்றியில் இருக்கிற இந்த ஏரியா பகுதியில் இருக்கிற ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் வரணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் ஒவ்வொருத்தங்களுமே சந்தித்து அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும். இங்கே பல விதமான பாஷைக்காரர்கள் இருக்காங்க, அவங்களும் தேவன் சந்திக்கணும். இந்த மும்பையில் இருக்க 8 திசைகளில் இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு இந்த கிருபாசன் சபைக்கு கடந்து வரும்படி நம்ம ஆத்மா பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். அப்பா சோதரம் 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 ஆண்டவரே அப்பா. உமக்கு நந்தி 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 ஆண்டவரே அப்பா. அந்த சொம்பு கிருபாசன் சபைக்காக உமக்கு நந்தி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சபையை சுற்றிலுமே காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரமுக நந்தி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா நீங்கள் சந்திக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்கள் அப்பா ரட்சிக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த ஏரியாவை தேவ ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக அப்பா. அப்பா அந்த ஏரியா முழுவதுமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த ஜனங்களை வெளிச்சத்தை காண்பிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தான் மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தங்க மேலே அப்பா நீர் ஆளுகை செய்ய இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். சபைக்கென்று ஒரு இடத்தை வாங்கியிருக்கோம். அந்த இடத்த கட்டப்பட வேண்டும். சீக்கிரமாக நாங்கள் இங்கேருந்து நம்ம அந்த இடத்துக்கு கடந்து போகணும். அதோடய பொருளாதார தேவைகளும் சரி, பண தேவைகளும் சரி, அங்கே இருக்கிற மனிதரோட தேவைகளும் அந்த இடங்கள் முழுவதும் சமாதானத்தை தேவை ஏற்படுத்தி தரணும். அதுக்காக நம்ம பாரத்தோட ஜெபம் பண்ணுவோம்.
அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரமுக்கு நந்தி 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 ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே சபைக்காக ஒரு இடத்தை நாங்கள் வாங்கியிருக்கோம் சுவாமி உமக்கு நந்தி செலுத்துக ராஜா அந்த இடத்தை வாங்கி கட்டுப்படும் முடியாது தகப்பனே அதோட தேவைகள் அப்பா நீங்கள் சந்திக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அதோட பொருளாதார தேவைகளும் பண தேவைகள் அப்பா நீங்கள் சந்திக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ராஜா அப்பா மனிதரோட தேவைகள் அப்பா நீங்கள் சந்திக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சோதரம் 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 சோதர ராஜா அந்த இடத்துக்கு ஆய் கொடுக்குற தகப்பன மனிதரோட தகப்பன இருதய கத்தரை பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா கொடுங்கள் அப்பொழுது கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா கொடுக்குறோட இருதய கத்தை நீங்கள் பேசுவீராக ஆண்டவரே அப்பா அந்த இருதயத்தில் ஒரு உணர்வை ஊற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்கள் கிரியை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ராஜா அந்த சபைக்கு ஆக தகப்பன் என்னென்ன பொருளாதார தேவைகள் இருக்கிறதோ அது முழுவதுமாக தெய்வமே நீங்கள் சந்திக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சோதரம் சோதரம் சோதர ராஜா தகப்பனே உடைய மன விருப்பத்தின்படியா சபை கட்ட தகப்பனே நாங்கள் செபிக்கிற ராஜா நீங்க ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சோதரம் சோதர ராஜா அந்த சபையை சுட்டிலமா இருக்கிற தகப்பன் எந்த ஒரு பிரச்சனைகள் வராதபடி ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அந்த இடங்கள் முழுதமா தேவ ஆவியானவரை நீர் ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சோதரம் 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 சோதர ராஜா தகப்பனே இந்த காரியங்களும் அதுக்காரங்களும் நாங்கள் ஒப்பிடுக்கிற ராஜா தெய்வமே நீ பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் அத்ரே சோதரிப்போம் சோதரம் 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 கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் தந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் சோதரம் 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 முடி ஜெபம் எங்களை மிகு நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நந்தியோடு மகிமோடும் ஸ்தோத்தரிக்கிறஜா தகப்பனே ஸ்தோத்திரம் ஜபிக்கப்பட எல்லாம் ஜபத்துக்கு ஆண்டவரே நீ கேட்டு பதில் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் நடப்பிக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திர ராஜா தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா மீதியான பாகங்கள் உமது கரங்களை போட்டுக்கிறோம் தெய்வாவியனை வழிநடத்துவீராக இயேசுவின் நாமத்தை ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஹலோ கருவோம் அறிவிப்பு கிருபாசனம் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் செம்பூரில் நடைபெறுகிற ஜெப வேலைகள் வியாழக்கிழமை மாலை 7:30 முதல் 9:00 வரை பைபிள் ஸ்டடி நடைபெறும் வெள்ளிக்கிழமை மதியம் 12:30 முதல் 2:00 வரை பெண்கள் கூட்டம் சனிக்கிழமை மதியம் 12:30 முதல் 2:00 வரை உபாச கூட்டமும் மாலை 7:30 முதல் 9:00 வரை காத்திருக்கூட நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலைகள் காலை 8:00 முதல் 10:30 வரை தமிழ் அதை தொடர்ந்து 11:00 முதல் 2:00 வரை ஹிந்தி மராட்டி ஆராதனை அது பின்பாக சண்டே கிளாஸ் மாலை 6:00 முதல் 7:00 வரை யூத் மீட்டிங் நடைபெறும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளே நான் கைவிடப்படுவதில்லை என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை என் கால்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறதான உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நாம் ஒரு சில வசனங்களை தியானித்து கடந்து செல்வோம் சங்கீதத்தின் புஸ்தகம் 29வது சங்கீதம்
29:29 வாசிப்போம். எடுக்கலையானோ 29 சங்கீதம் வாசிப்போம்னா 1 வசனத்துல வாசிக்க வேண்டியது தானே. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை கர்த்தருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். போதும். வசனம் சங்கீத புஸ்தகத்தில் 29 சங்கீதத்தை நாம் வாசித்த போது, பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நாம் மகிமையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். மகிமையை நாம் கர்த்தருக்கு, கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அழகா சொல்றார், கர்த்தருக்கே, வேற யாருக்கும் கிடையாது, கர்த்தருக்கே, கர்த்தருக்கே அந்த மகிமையை செலுத்துங்கள். ரெண்டுல சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை, அவருடைய கர்த்தருடைய நாமம் நாமத்திற்கு உரிய மகிமையை கர்த்தருக்கே செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்தும் போது நமக்குள்ளே ஒரு பரிசுத்தத்தை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும். அதை நாம் செலுத்தும் போது உண்மை உள்ளவர்களாயிருக்கிறோம். அதனாலே ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது. தேவனை தொழுது கொள்ளும் போது பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தினாலே அலங்கரிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயமானது பரிசுத்த அலங்காரமாய் காணப்பட வேண்டும். தேவன் விரும்புகிறதான பரிசுத்தம் மனிதர்கள் பார்க்கிறபடி வெளி தோற்றம் அல்ல. தேவன் பார்ப்பது நம்முடைய இருதயத்தின் உண்மையையும் உத்தமத்தையும் அவர் பார்க்கிறார். அதிலே ஒரு பரிசுத்தம் உண்டு. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். நீ பலவான்களின் புத்திரராக இருக்கலாம், ரொம்ப பலம் வாய்ந்தவனாக இருக்கலாம், எந்த வகையில் எல்லா வகையிலேயும் நீங்கள் பலவான்களாக இருக்கலாம், சரீரப்பிரகாரமாக இருக்கட்டும், அல்லது பொருள் ரீதியாக, செல்வ ரீதியாக, படிப்பு ரீதியாக, எதையெல்லாம் தங்களுடைய பலன் என்று எண்ணுகிறீர்களோ, அல்லது உங்களுடைய அறிவாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், எதை நீங்கள் உங்களுடைய பலம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு என்ன செய்யுங்கள், மகிமையை செலுத்துங்கள். ஆமென். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். யாருக்கு? பலவான்களின் புத்திரர், பலவான்களின் புத்திரராயிருந்தாலும் யாராயிருந்தாலும் மகிமை கர்த்தருக்குரியது. கர்த்தருக்கு அதை செலுத்தி நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் தேவனை ஆராதிக்கும் போது, தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது, தேவனை
நாம் தேவனுக்குரிய மகிமையை செலுத்தி 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 நாம் அவரை என்ன செய்யணுமா, உயர்த்தணும், அவரை தொழுது கொள்ளணும். அப்படி தொழுது கொள்ளும்போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு, அவருடைய நாமத்திற்குன்னு ஒரு மகிமை இருக்கு இல்லையா, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருடைய நாமம். பூமியிலே நாமம் என்று சொன்னால் என்ன, நேம்ஸ். நாமம்னா என்ன, நாமம் அப்படின்னா நிறைய பேருக்கு நாமம்னா என்னன்னு தெரியாது. தமிழ் வேர்டு இந்த நாமம் நெஞ்சுருவாங்க, ஏய் நாமம் போட்டு போயிட்டேன்னா அடிமை. அந்த நாமம் இல்லை இது, இது நாமம் என்றால் நேம், பெயர். என்னது பெயர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம்னா என்ன, நிறைய பேர் இருக்குது பூமியிலே. தெர் ஆர் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் நேம்ஸ், கோடி கோடி கணக்கான நாமங்கள் இருக்குது. இந்திய தேசத்திலேயே சொல்லும்போது 30 முக்கோடி அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் என்னது, நேம்ஸ். பின்ன உலகம் ஃபுல்லாக பார்த்தேன்னா ஐயோ, ஆனால் எத்தனை கோடி நாமம் இருந்தாலும் சரி, எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் உண்டு என்றால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உண்டு. இப்போ அந்த நாமத்திற்குரிய மகிமையை நாம் அவருக்கு செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். அவருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு தான். He is a jealousy God. அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எரிச்சல் உள்ள தேவன். எப்படிப்பட்ட தேவனா சொல்ற, என் நாமத்தின் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் அப்படிங்கிறார். ஏசாயால ஏசாயா 48:11 வாசிக்கும் போது, அப்படி செய்வேன், என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். எங்க போயிட்டீங்க அதுல, 48:11 வாசிக்கிறேன். என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். ஆமென். அவர் சொல்றாரு, என் நாமத்திற்குரிய மகிமை எனக்கு தான் வேணும், அதை வரை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதனாலதான் இங்கிலீஷ்ல He is a jealousy God அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெலசின்ன உடனே பொறாமை உள்ள, அப்படி இல்லை, பொறாமை உள்ள தேவன் அல்ல அவர். நம்ம சொல்கிற யூஸ் பண்ணுற ஜெலஸ்ங்கிற வேர்டு அங்கே பொருந்தாது. அவர் எரிச்சல் உள்ள தேவன், எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னா என்ன, அவருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு தான். நீங்களும் எடுக்கக்கூடாது, நானும் எடுக்கக்கூடாது, வேறு யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, அது கர்த்தருக்கு மாத்திரமே செலுத்த வேண்டும். அதில் கவனமாக இருக்கணும். அதில் நாம் எப்படி இருக்கணும், பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சின்ன வயசுலேயே அவங்களுக்கு போதிக்கணும், இதயத்தில் சொல்லணும், சொல்லி சொல்லி கொடுக்கணும். தேவனுடைய நாமத்திற்குரிய மகிமை, தேவனுக்குரிய மகிமை, ஏசப்பாவுக்குள்ள மகிமை, கர்த்தருக்குள்ள மகிமை, பிதாவாகிய தேவனுக்குள்ள மகிமை அவருக்கே செலுத்தணும். நம்ம எடுத்துடக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஏசாயா 42:8 சொல்கிறார் பாருங்க, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அழகாக சொல்கிறார் பாருங்க, நான் கர்த்தர் அப்படிங்கிற சொல்கிறார். அவர் சொல்கிறார், நான் கர்த்தர், அவர் சொல்கிறார், இது என் நாமம். ஆமென். சொல்கிற, என் மகிமை வேறு ஒருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். சொல்கிறார், கொடுக்க மாட்டார். ஏன்னா அவைகளெல்லாம் வேதம் சொல்கிறது கல்லும் மண்ணும் மனிதர்களுடைய கை வேலையுமாக இருக்கிறது. அதுக்கு எப்படி என்னுடைய மகிமையை கொடுப்பேன். ஹீ இஸ் எ லிவிங் காட். அவர் ஒரு ஜீவிக்கிற தேவன். அவர் ஜோதிகளின் பிதா, ஆவிகளின் பிதாவாக இருக்கிறார். அவர் தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன் அவர். ஆமென்.
அதனால்தான் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அதனால்தான் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். வானோர் பூமியில் உள்ளோர் எல்லாருடைய யாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை அவருக்கு தேவன் கொடுத்தார். அந்த நாமத்திற்குரிய மகிமை இருக்கு இல்லையா, மகிமை துதி ஸ்தோத்திரம் அவருக்கு தான் நாம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். அதை செலுத்த செலுத்த தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். திருடக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? ஆமாம், அதனால தான் சொன்னேன், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு அடுத்தலையே சொல்கிறாருன்னா, அவருடைய நாமத்தை நீ திருடாமல், அந்த நாமத்திற்குரிய மகிமையை நீ திருடாமல் அவருக்கு செலுத்தும்போது நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது. நம்முடைய இருதயத்தின் உண்மையை நாம் விளங்க பண்ணுகிறோம். ஐயா தெய்வமே, உங்களுடைய நாமத்திற்குரிய மகிமை உங்களுக்கு மாத்திரம் வேணும் ஐயா, உங்களுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் தெய்வகுமாரனே சொல்லி அவருடைய மகிமையை நாம் அவருக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஒன்று நாளாகும் 16:23 நாம் வாசித்தோமானால், பூமியின் சகல குடிகளை கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கர்த்தரை என்ன செய்யணுமா? பாடணும். கர்த்தரை என்ன செய்யணும்? பாடி, கர்த்தரை பாடி. கர்த்தரை என்ன செய்யணும்? பாடணும். நான் நிறையா பாடல்களை கவனிப்பேன். நிறையா பாடல்களில் வந்து நம்ம மனசுக்காக ஆறுதலுக்காக நாம் பாடுகிறோம், ஆனால் நாம் பாடுகிற பாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சிந்திக்கணும். பாடல்கள் நிறையா பேர் எழுதியிருக்காங்க, ராகங்கள் அமைத்து பாடியிருக்கிறார்கள். சினிமா பாடல்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது. மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் பக்தி பாடல்கள் ஏராளமாய் பாடியிருக்கிறார்கள். நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் பாடல்களை பாடி எழுதி ராகம் அமைத்து அவைகளை பாடியிருக்கிறார்கள். வசனம் என்ன சொல்லுகிறதுனா, கர்த்தரை பாடி. யாரை பாடி? யாரை பாடி? கர்த்தரை பாடணும். கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் உடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அந்த காலத்தில் ஒரு கூட்டம் இருந்தது, புலவர்கள் ராஜாக்களுக்கு முன்பாக ராஜாக்களை புகழ்ந்து பாடுவார்கள். ராஜாக்கள் என்ன செய்வாங்க? புகழ்ந்து பாடுவார்கள். உடனே ராஜாக்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு பரிசுகளை கொடுப்பாங்க, வெள்ளி தங்கம் பொன்னு அப்படின்னு சொல்லி. அவங்கள பாடுறதுக்காக வேண்டி அங்கே உட்காந்துருப்பான், பாடிக்கிட்டே இருப்பான், ராஜா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பார். மனுஷனுக்கு இவ்வளவு பாருங்கள், மனுஷனை மகிமைப்படுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. புகழ்ச்சி, அரசியல்வாதிகள் ராஜாக்கள் வரும்போது வாழ்க வாழ்க அப்படின்னு கத்துறான். எதுக்கு? அவன் வேலையை அவன் செஞ்சுக்கணுங்கிறது. அவண்டி மனிதர்களை பாடுகிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். அதனால தான் வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு என்ன செய்யுங்கள்? செலுத்துங்கள். தேவனுடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்குள்ளதை நீ அவருக்கு கொடுத்துடணும். நம்ம அவருக்குள்ளதை வச்சுக்க கூடாது, வேறு யாருக்கும் கொடுத்துடவும் கூடாது. கவனமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, கர்த்தருக்கே, கர்த்தருக்கே. ஆமென். நாம் அதை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்திருந்தா அந்த காலையில் கொஞ்சம் அப்படியே யோசிங்க, உணர்ந்து பாருங்கள், எங்கேயாவது எடுத்திருக்குமா, கலவாண்டிருக்குமா தேவனுடைய மகிமையை? உணர்ந்துவடைவோம், அவருக்கே செலுத்துவோம். சொல்லுங்கள், ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, தெரியாமல் எடுத்துட்டேன். கர்த்தரை பாடணும். யாரை பாடணும்? ஆமாம், கர்த்தரை பாடணும். அவருடைய மகிமைகளை சொல்லி பாடணும். அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? உயர்த்தணும். அல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டு, நான் யாரையும் கிண்டல் பண்ணலை, குறை சொல்லலை. இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்,
திரும்பி பார்க்க மாட்டேன் உலகமே முன்னால். அப்படியா? உலகமே சிலுவையே இயேசு சிந்திய இரத்தத்தினால். ஆனால் அந்த ஸ்டார்டிங் எப்படி வருது பாருங்க, இயேசுவின் பின்னே நான் செல்வேன். யாரை குறித்து பாடுறோம், யாரை குறித்து பாடுறோம்? நம்ம இயேசு இருக்காரு, இயேசு பின்னால் யார் போவா? நான் என்ன செய்ய மாட்டேன். எவனாவது சிலுவை எடுத்த பிறகு திரும்பி பார்க்காம இருந்திருக்கானா? எந்த ஊழியக்காரனாவது இருந்திருக்காரா, இல்லை எந்த மனுஷனாவது இருந்திருக்காரா? இயேசுவின் பின்னால் போன பேதுருவே சொல்லிட்டான், எனக்கு இயேசுவை யாருன்னே தெரியாதுன்னு மறுதளிச்சுட்டு போயிட்டான். தோமா இயேசுவான ஒரு உயிரோடு வந்து நின்று சொல்கிறாரு, மறித்தேன் ஜெயித்தேன் அப்படிங்கிறாரு. தோமா சொல்கிறான், நான் கையை போட்டு பார்த்தாதான் நம்புவேங்கிறான். இயேசுநாதர் உயிரோடு வந்துட்டார், மறித்து உயிரோடு எழுந்துட்டார். பேதர் சொல்கிறான், வாங்க நம்ம எல்லோரும் மீன் பிடிக்க போவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நேரம் மீன் பிடிக்க கூப்பிட்டு போயிட்டார். திரும்பவும் பிஸ்னஸில் இறங்கிட்டேங்க. ஊழியக்காரங்களாகவே இருந்தாலும் சரி, உலகத்தை திரும்பி பார்க்காம இருக்கிறாங்களா? ஒரு முறை நான் இயேசுவுக்காக என்னை அர்ப்பணித்து விட்டேன், அவரோடு ஞானஸ்தானத்திலே உடன்படிக்கை பண்ணிவிட்டேன், எல்லாவற்றையும் நான் தியாகம் செய்து நான் இயேசுவை மாத்திரம் பின்பற்றுவேன் சொல்லி போகிற அநேகர் உலகத்தை திரும்பி பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தரை பாடி என்ன செய்து? ஆமாம், கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் என்ன செய்யுங்கள், அறிவியுங்கள். அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பை, அவருடைய விடுதலை, அவருடைய விடுதலை, விடுதலையை சுவிசேஷமாக என்ன செய்யுங்க, அறிவியுங்கள். அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அப்படின்னா என்ன? நற்செய்தி. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, எப்பா இயேசுக்கிட்ட வா. இயேசுநாதர் என்ன என்ன செஞ்சுருக்காரு? விடுவித்திருக்கிறார். நான் ஒரு காலத்தில் குடிகாரனாக இருந்தேன், திருடனாக இருந்தேன், ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் வந்ததுனால எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. நீ இயேசுக்கிட்ட வா, இயேசு உன்னே என்ன செய்வார், விடுவிப்பார்னு சொல்கிறோம் இல்லையா. இதுதான் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக என்ன செய்யுங்கள், அறிவியுங்கள். இப்படி சொல்லும்போது தேவனுடைய நாமத்தை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும், உயர்த்தணும். அல்லேலூயா. நான் என் சாட்சியெலாம் ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டேன். முன்னாடிலாம் என்கிட்ட யாராவது பைபிள் காலேஜில் சொல்லும் போது உங்களுடைய சாட்சியை சொல்லுங்கன்னா இரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் அங்கே போனேன், நான் அங்கே போனேன், நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், அங்கே போய் அங்கே சண்டை போட்டேன், இவனை அடித்தேன். லாஸ்டில் இயேசுநாதர் என்னை ரசித்தார். அப்போது ஒரு நாள் நானே உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன், நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், நான் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து கொஞ்சம் உண்டு இயேசுநாதர் ரசித்தார்னா அதில் என்னத்தை எல்லாம் நம்மளை பற்றி தான் நம்ம பீத்திக்கிட்டு கடைசியில் இயேசுநாதர் ரசித்தார்னு சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து என் சாட்சியே ஷார்ட் பண்ணிட்டேன். எது இம்பார்ட்டண்ட்டோ தேவையோ அதை மட்டும் சொல்லி இயேசுநாதருடைய நாமத்தை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பேசும்போது அப்படி தான், நம்ம சுவிசேஷம் சொல்லும் போதும் அப்படி தான், நம்ம கவனமாக இருக்கணும். நான் யாரை குறித்து பேசுகிறேன்? சில இடங்களில் டிரான்ஸ்லேஷன் கூடுவாங்க, போய் நிற்பேன் நான் டிரான்ஸ்லேஷனுக்கு. டிரான்ஸ்லேஷனே ஓடாது, ஏன்னா முன்னாடி உள்ளான போய் இப்போ யாரும் கூப்பிடுறதில்ல. முன்னாடி எல்லாம் போகும்போது டிரான்ஸ்லேஷனே ஓடாது, வந்திருக்க பரிசிங்கார் அவர் தன்னை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பார். நான் அங்கே போனேன், அங்கே ஒரு கேன்சர் சுகமாகியது, இங்கே போனேன், இங்கே ஒரு டிபி சுகமாகியது, அங்கே அப்படி பண்ணேன், இங்கே இப்படி பண்ணேன்னு சொல்லி அவர் கதையெல்லாம் விட்டுட்டு கடைசியில் சொல்லுவார், இயேசு இன்று உங்களையும் விடுவிக்கிறார் அப்படிம்பார். என்னையா சொன்னேன் நீ உள்ள நேரம் ஓம் பாட்டியே பாடிட்டு கடைசியில் இயேசு விடுவிக்கிறாருன்னா எதுக்காக உன்னை கூப்பிட்டுச்சு? தேவையாக சொல்லணும், அதில் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தணும். நாம் சொல்லுகிற சாட்சியாக இருக்கட்டும், சுவிசேஷமாக இருக்கட்டும், இயேசுவை உயர்த்துறதா இருக்கணுமே அல்லாமல் நம்மளை நாம் உயர்த்தி நம்ம பெரிய ஆளாக காட்டுறதுக்காக என்ன செய்யக்கூடாது.
இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். தேவன் என்ன செய்யணும் பாருங்க, 24 சொல்றாரு, ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். எப்படி சொல்லணுமா? விவரித்து. அவருடைய அதிசயத்தை தான் விவரித்து சொல்லணும். அவருடைய அதிசயத்தை என்ன செய்யணும்? விவரித்து சொல்லணும். கர்த்தர் எப்படி செய்தார், கர்த்தர் எப்படி செய்தார், கர்த்தர் எப்படி நடத்தினார், கர்த்தர் எப்படி செய்தார், கர்த்தர் எங்களை எப்படி ஆசீர்வித்தார், கர்த்தர் எங்களுக்கு இப்படி பலன் கொடுத்தார், கர்த்தருடைய வியாதி இப்படி சுகமாக்கினார் அப்படின்னு சொல்லி அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்க ஒருமாயிருக்கிறார். சொல்றாரு, எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அது கீழே சொல்றாரு பாருங்க, சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ பாருங்க, கர்த்தர் எதை உண்டாக்கினாராம்? வானங்களை உண்டாக்கினவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர், மனிதனை உண்டாக்கினவர், மனிதனை மண்ணினாலே சிருஷ்டித்தவர், பூமியை மனிதனுக்கென்று கொடுத்தவர். நாம் காண்கிற செடி கொடிகள் மரங்கள், நம்ம இன்னைக்கு பாருங்க மலை அந்த தண்ணீர், அது கூட எல்லாமே தேவன் கொடுத்தது. எல்லாமே யார் கொடுத்தது? ஆமாம், நாம் போடுற துணி கர்த்தர் கொடுத்தது. பருத்தி ஒன்று ஒன்று உருவாகாமல் இருந்திருந்தால் துணின்னு ஒன்று என்ன செஞ்சுருக்காது, வந்திருக்காது. நாம் ஓடுற வாகனம் கர்த்தர் கொடுத்தது. அதற்குள்ளே எல்லா மூலப்பொருட்களையும் தேவன் பூமியிலே வைத்தார். பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் எல்லாம் எங்கேருந்து வருது? ஆண்டவர் கொடுத்தது. எல்லாம் யார் கொடுத்தது? எங்கள் அப்பா சொத்து எல்லாம். எல்லாம் யார் சொத்து? எங்கள் அப்பா சொத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு நான் என்ன கட்டிக்கிட்டு இருக்கேன்னா, நான் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா சொத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு நான் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். அவர் எனக்காக எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போனார். எல்லாம் எனக்காக எப்படி கொடுத்துட்டு போனார்? ஆதாமையும் ஏவாளையும் தேவன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்து அவர் சொன்னார், சகலத்தையும் என்ன செய்யுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்தாரு பாருங்க, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டார் ஆண்டவர். அவன் இருக்கிற இடத்துல அங்கே போகிற நதியில் தங்கம் கிடக்குது. என்ன கிடக்கு? தங்கம் விளைஞ்சி கிடக்குது. அதில் கல் கிடக்கிற மாதிரி என்ன கிடக்கு? இப்போ அப்படி ஒரு நதி பெஞ்சுதுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? அதானியும் அம்பானியும் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ எல்லா தேவன் உண்டாக்கியது, தேவனுக்கு அவருடைய மகிமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். அல்லேலூயா. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே, யார் சொல்கிறார்? ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை என்ன செய்யுங்க? செலுத்துங்க. அதை தான் அங்கே மேலே அந்த சங்கீதத்தில் சொல்லும்போது, பலவான்களின் புத்திரரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கையை கொண்டு வந்தவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே. கர்த்தரை ஆமாம் சும்மா வரக்கூடாது. ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது சொல்கிறார், சும்மா வராத, காணிக்கையை கொண்டு வா. என்னத்தை கொண்டு வா? காணிக்கையை கொண்டு வா. எல்லாம் உனக்கு அனுபவிக்க கொடுத்துருக்கிறார்ல. கவர்மெண்ட்டுக்கு மட்டும் டேக்ஸ் கட்டுற, அப்போ அவருக்கு நீ ஏதாவது செலுத்தணும்ல. அவர் செய்த உதவிக்காக, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகம் 8:8 நம்ம வாசிக்கும்போது 10 வசனத்துலேருந்து நம்ம வாசனை அவர் அழகாக சொல்லி கொடுக்குறாரு. தேவன் சொல்கிறாரு, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவர் என்ன செய்வாயாம்? ஸ்தோத்திரிக்க கடவாய். அதுக்கு கீழே சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும். தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாமல்
மறவாதபடிக்கும். அதுக்கு கீழே சொல்கிறார், புரு சிறு புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது சொல்ல, உன் ஆடுகள் திரட்சியாகி உன் வெள்ளியும் பொண்ணும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போது. அப்படின்னா நீ நல்ல ஆசீர்வாதமாக இருக்கியா? உனக்கு நல்ல வேலை இருக்குதா? உனக்கு ஒரு வீடு இருக்குதா? இருக்கிறதுக்கு உனக்கு நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்குதா? இப்படி எல்லாம் வரும்போது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும், இருதயம் என்ன செஞ்சிடக்கூடாதான், ஆமாம், பெருமை வந்துடக்கூடாது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, விழுகைக்கு முன்னானது என்னதான், பெருமை. விழுகைக்கு முன்னானது பெருமை. ஒரு விழுகை வருதுன்னா பெருமை வந்ததுன்னா மேன்மை அடையணும்னா தாழ்த்தணும். மேன்மை அடையணும்னா என்ன செய்யணும்? தாழ்த்தணும். உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும், அடுத்தால கீழே சொல்கிறாரு 16, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். 17 சொல்கிறாரு, என் சாமர்த்தியமும். என்னது என் சாமர்த்தியம் அப்படின்னா என்ன? என் டேலண்ட், என்னோட டேலண்ட், என் சாமர்த்தியம். நான் சாமர்த்தியமாக சம்பாதிச்சேம்மா, நான் எவ்வளோ சாமர்த்தியமாக சம்பாதிச்சேன் தெரியுமா? நான் எவ்வளோ சாமர்த்தியமாக அவன்கிட்டருந்து பைசாவை வாங்கினேன் தெரியுமா? நான் எவ்வளோ சாமர்த்தியமாக அதை பண்ணேன். நான் எவ்வளோ டேலண்ட்டாக பேசினேன். நான் எவ்வளோ டேலண்ட்டாக காரியத்தை நகர்த்தினேன். நான் எவ்வளோ டேலண்ட்டாக நான் செஞ்சேன். டேலண்ட், நம்மகிட்ட இருக்கிற டேலண்ட், நம்முடைய சாமர்த்தியம், அது பேச்சு திறமையாக இருக்கலாம், அறிவு திறமையாக இருக்கலாம், புத்தியாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். நம்மகிட்ட என்னதெல்லாம் நம்ம சாமர்த்தியம் நினைக்கிறோமோ அது எல்லாம் அதில் அடங்கிரும். சொல்கிறார், என் சாமர்த்தியமும் என் கை பலன், பலன் என்னுடைய கை பலன், தாக்கத், ஸ்ட்ரென்த். நான் தான் போனேன், நான் போய் என்ன செய்தேன், வயலில் உழுதேன், கை கரகு களை எடுத்தேன், தண்ணீர் பாய்ச்சினேன், எல்லாம் நான் தான் பண்ணேன், உழைத்தேன். அது என்னுடைய பலன் எல்லாம் நான் செஞ்சேன், கொடுத்தேன், என்னுடைய அறிவை கொடுத்தேன், ஞானத்தை கொடுத்தேன், சாமர்த்தியத்தை கொடுத்தேன், என் திறமைகள் எல்லாம் நான் கொடுத்தேன். நான் போய் அங்கே அப்படி ஊழியம் செஞ்சேன், இங்கே இப்படி ஊழியம் செஞ்சேன், நான் அந்த ஆத்மாவை கூட்டிகிட்டு வந்தேன், நான் இந்த ஆத்மாவை கூட்டிகிட்டு வந்தேன். நிறைய பேர் பெருமை பித்திட்டு அலைகிறேன். ரட்சிப்பு யாருடையது? நீ யாரை வேணால் கூட்டு வா, ரட்சிப்பு யாருடையது? தேவன் ரட்சிக்காமல் தேவன் சபையில் உட்கார வைக்காமல் ஒருத்தன் உட்கார மாட்டான். ஊழியம் கர்த்தருடையது, ஆத்துமாக்கள் கர்த்தருடையவர்கள், ஜனங்கள் கர்த்தருடையவர்கள், ரட்சிப்பு தேவனுடையது. இரத்தம் சிந்தி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரத்தத்தை சிந்தி தன்னுடைய சரீரத்தை பிக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் கூட்டிகிட்டு வந்தேன், அந்த ஆத்துமாவை நான் கூட்டிகிட்டு வந்தேன், இந்த ஆத்துமாவை நான் கூட்டிகிட்டு வந்தேன். இன்றைக்கி அங்கே இருக்கிற விசுவாசிலாம் ஏன் விசுவாசிங்க? என்ன பெருமை பாருங்க, என்ன பெருமை, என்ன பெருமை சொல்லுவேன். நான் தான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்கிறேன், என் சாமர்த்தியமும் என் கைபலனும், இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல். எங்கேயும் சொல்லிடக்கூடாதான், இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமல் சொல்கிறார். எச்சரிக்கையாக இருந்து எப்படி சொல்கிறாரு? இருதயத்தில் கூட சொல்லிடாத, நான் தான் செஞ்சேன்னு சொல்லிடாத, என் கைபலன் தான் சம்பாதிச்சுன்னு சொல்லிடாத, என்னுடைய சாமர்த்தியம்னு சொல்லிடாத. அலேலூயா, அலேலூயா, அலேலூயா. எல்லாருடைய கிருபை, எல்லாருடைய கிருபை. நாங்கள் தாராவியில் இருக்கும்போது 90 feet எங்கள் கடைக்கு ஏற்றலை, சாலில் ஏற்றலை. அப்போ நான் வந்து சின்ன பையன், ஒரு பையனை ஒரு 10-11 வயசு இருக்கும், ஒரு அழகான ஒரு பிள்ளை உண்டு, வாலி பிள்ளை, அது மென்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும். பெரியவங்க பேசும்போது நான் கேட்டதை சொல்கிறேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க, என்னாச்சு அந்த பிள்ளை படித்து படித்து மெண்டல் ஆகி போச்சு அப்படின்னு. என்னம்மா படி, என்ன படிச்சிச்சுன்னா, மேக்ஸ் படித்து படித்து மெண்டல் ஆகிட்டு.
இப்போ நான் நினச்சோ மேக்ஸ் படித்தா மெண்டல் ஆயிடுவாங்க போல அப்படின்னு. ஆனால் பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள்லாம் மேக்ஸ் படித்து சயின்ஸ்லாம் படிக்காங்க, ஆனால் மெண்டல் ஆகாமல் இருக்காங்க. யாருடைய கிருபை? அல்லேலூயா. யாருடைய கிருபை அது? தேவனுடைய கிருபை. உண்மைதான், உண்மை அதுதான். தேவனுடைய கிருபை, தேவனுடைய இறக்கம். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, ஏன் சாமர்த்தியம்னு சொல்லாத, ஏன் பலன் நீ சொல்லாத, நான் செஞ்சேன்னு சொல்லாத நீ. அது கீழே ஆண்டு சொல்கிறார் பாருங்க, அந்த வசனம் அழகாக சொல்லுது 18, உன் சொல்லி கொள்ளாமலும் எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு. அவரே உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் அப்படிங்கிறார் சொல்றாரு. பலனை அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு டேலண்டா இருக்கட்டும் பலனா இருக்கட்டும் அதை கொடுக்கிறவரே கர்த்தர் தான். கொடுக்கிறதே யாரு? கர்த்தர் தான் கொடுக்கிறார். அப்புறம் என்ன சொல்றேன் நான் செஞ்சேன், நான் செஞ்சேன்னு சொல்றேன். அப்படி சொல்லாத இதயத்துல கூட என்ன செஞ்சிடாது. எச்சரிக்கையாக இரு. ஏன்னா உனக்கு கொடுக்குற ஒரு கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறார்? கர்த்தர் கொடுக்குறாரு. அதனால் கர்த்தருக்கே மகிமை. அதனால் யாருக்கு மகிமை? அதனால தான் சொல்கிறாரு, தசம பாகத்தை எங்கே கொண்டு வா? பண்டகசாலையில் கொண்டு வந்துருங்கிறார். இவ்வளோ கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு 10% கொண்டு கொடுத்துட்டு போ அப்படிங்கிறார். நமக்கு அது கொடுக்க கூட என்ன செய்யுது? வலிக்கு. அது கொடுக்கவும் முடிய மாட்டேங்குது. அது கொடுக்கறதுக்கும் வலிக்கு, அது கொடுக்கறதுக்கும் வலிக்கு. பத்தாம் நான் என்ன செய்வேன்? அது இப்படி நினைக்கணும். ஒரு நாள் கொடுக்க மாட்டார். கர்த்தருக்குதே கர்த்தருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு மல்கியால் அழகாக சொல்கிறாரு, திருடாத அப்படிங்கிறார். அந்த பாயிண்டே கிடையாது, பிரசங்கமே கிடையாது. வரப்போதுனால சொல்லிடுறோம். பிறகு நாளைக்கு ஊழியக்காரர் எனக்கு சொல்லித்தரலன்னு சொல்லக்கூடாது. இல்லை வலிகா 3 தானே, 8 நினைக்கிறேன். வாசிங்க. தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். வஞ்சிக்கிறீர்கள், என்னை ஏமாத்துற அப்படிங்கிறார். மனுஷன் யாரை ஏமாத்துறானோ, தேவனையே ஏமாத்துறானா? யாரு பாருங்க, அடுத்த வாசிங்க. எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் கேட்கறேன். எதுலையா வஞ்சித்தோம்? நாங்க எப்படியா உண்மை ஏமாத்த முடியும்? எப்படியா நாங்க உண்மை ஏமாத்துறோம்? எதுலையா ஏமாத்தணும்னு கேக்குற. தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுக்குரியதை தேவனுக்கு என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டாங்க, ஐயா வரி கட்ட சொல்கிறாங்க, வரி கட்டுறது நியாயமாக, யாருக்கு கட்டணும்? அந்த காசு அங்கே கொண்டு வா அப்படிம்பார். கொண்டு வந்தோடனே பார்த்துட்டு, இது யார், இதில் யாருடைய படம் இருக்குது அப்படிம்பார். ராயன்பா. அவர் சொல்லுவார், ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை. அப்போ நீ தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தணும், கவர்மெண்ட்டுக்குள்ளதை கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும். அல்லேலூயா. கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டியதை கவர்மெண்ட்டுக்கு, தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கு செலுத்தினா ஆகிறத ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவை தேவை, ஐயோ எவ்வளோ தேவை இருக்குது, அவ்வளோ தேவை தான். சாவது வர தேவை தான். என்றைக்கே சாவதுக்கு முன்னாடி எவனாவது என் தேவை நிறைவேறிச்சின்னு சொல்லிட்டு சேர்த்துருக்கானா? சாவது வர தேவை தான். எனக்கு இன்றைக்கி எவ்வளோ தேவை இருக்குது தெரியுமா? இன்றைக்கி எத்தனை லட்சம் எனக்கு தேவை இருக்குது தெரியுமா? சொல்லுங்கள், எவ்வளோ லட்சம் எனக்கு தேவை தெரியுமா? இன்றைக்கி இடம் வாங்கி போட்டது அப்படியே கிடக்கு, அதை கட்டணும். கட்டுறதுக்கு எத்தனை லட்சம் வேணும் எனக்கு? எத்தனை லட்சம் எனக்கு தேவை? அதுக்காக தேவனுக்குரியது தேவனுக்கு தான். இல்லை அதை வச்சு கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு. தேவையில்லாத மனிதர்கள் யாரும் இல்லை, எல்லாரும் தேவை உள்ளவர்கள் தான். அல்லேலூயா. உண்மையாக இருக்கணும்ல, எப்படி இருக்கணும்? கொஞ்சமாவது உண்மையாக இருக்கணுமா வேண்டாமா? ரொம்ப முழுக்க முழுக்க உண்மையாக இருக்காட்டா கூட கொஞ்சமாவது உண்மையாக இருக்கணும்ல கர்த்தருக்கு. அல்லேலூயா. அதான் அழகாக சொல்கிறாரு,
சம்பாத்தியத்திற்கான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதனால்தான் புண்ணியம் தேடுறாங்க. என்ன செய்யறோம்? ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அங்கே இங்கேயும் அதை இதை அனுப்பி எப்படியாவது புண்ணியம் கிடைச்சிடுமான்னு பார்க்கான். பூமியிலே தேவன் அவனுக்கு அதுக்குரிய பலனை கொடுத்துருவாராம். நியாய தீர்ப்பில் வந்து சொல்ல முடியாது. அவன் பூமியிலே அவனுக்கு நியாயம் தீர்த்து அவனுக்குள்ள கடன் எல்லாம் ஆண்டர் செட்டில்மெண்ட் பண்ணிடுவார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு அது யாவனாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவனும் ரட்சிக்கப்படாதவனும் நம்ம மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனும் ரட்சிக்கப்படாதவனும் தேவனை அறிந்தவனும் அறியாதவனும் ஏழைக்கு இறங்கினானா அவன் தேவனுக்கு என்ன செய்கிறான்? வசனம் அப்படி தான் சொல்லுது. அப்போ அவனுக்கு திரும்ப எப்படி கொடுப்பார்? ஆண்டு வசனம் சொல்லுது அவன் கொடுத்தே தேவன் அவனுக்கு என்ன செய்வாரான்? திரும்ப கொடுப்பார். சொல்கிறதா இல்லையா? வசனம் கிளியர் பண்ணிடுவார், செட்டில் பண்ணிடுவார். எத்தனை அனாதைக்கு இத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, திரும்ப ஆண்டு கொடுத்து செட்டில் பண்ணிடுவார். கிளியர் அக்கௌண்ட் என்ன ஆயிரும்? பூமியிலே கிளியர் பண்ணிடுவார். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய்ட்டு அங்கேருந்து நீங்கள் வெளியே விடுதலை ரிலீவ் ஆகி வெளியே வரும்போது அந்த கம்பெனி உங்களுக்கு எல்லா செட்டில்மெண்ட்டையும் பண்ணி கிளியர் பண்ணி தானே வெளியே அனுப்புது. அது மாதிரி தான் தேவனும் பரலோகம் அப்படி தான் எல்லாம் செட்டில்மெண்ட் கிளியர் பண்ணிடுறோம். ஏன்னா நாளைக்கு வந்து நின்றுக்கிட்டு எனக்கு நித்திய ஜீவனை கொடுன்னு கேட்டுறக்கூடாது. பாரு, நித்திய ஜீவனை அடையணும்னா இயேசு மாத்திரமே வழி, அவரை அல்லாமல் வேறு வழி இல்லை. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அது யாராக இருந்தாலும் சரி, ரட்சிப்பை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆதாமுடைய காலம் எப்படி, ஆபரகாமுடைய காலம் எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இது கிருபையின் காலம். இயேசுவானவர் உலகத்தில் வந்த பிறகு இயேசுவை குறித்ததான சுவிசேஷத்தை கேட்டும் ஒருவன் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் வசனம் சொல்லுகிறது அவன் விசுவாசியாமற் போனது நிமித்தம் ஆக்கினை அடைவான். என்ன அடைவானா? ஆக்கினா தண்டனை. அலேலூயா. அலேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமேன். அது மாத்திரம் இல்லை, உபாகம் 9:4 சொல்கிறாரு. 9:4 அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. சொல்லாயாக. நீ ஒரு இடத்துல இருக்கியா, ஒரு பட்டணத்தில் இருக்கியா, ஒரு தேசத்தில் இருக்கியா, என் நீதி நிமித்தம்னு சொல்லாதே அப்படிங்கிறார். நீ செஞ்ச நல்ல காரியத்தினாலேயோ அல்லது வாங்க இருக்க நல்ல சுபாவத்தினாலேயோ நீ ரொம்ப நல்லவன் யோக்கியமானவங்கிறதுனாலேயோ ஒன்று ஆண்டவர் இந்த தேசத்தை கொடுத்தாரு, இந்த வீட்டை கொடுத்தாரு, இந்த நாட்டை கொடுத்தாரு நீ நினைக்காத, சொல்லாத. அல்லேலூயா. சொல்லாயாக. என்ன செய்யாதா? சொல்லாயாக, சொல்லாத அப்படிங்கிறார். சொல்லாத. ஏன்னா உன் நீதி எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. சொல்றாரு பாருங்க, கீழே இடத்துல அந்த ஜாதிகளுடைய ஆகாயத்தை நிமித்தமே, அந்த ஜாதிகள் பண்ண தவறுனாலதான் கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக என்ன செய்தாராம்? துரத்தி விடுகிறார். கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். ஏன்? உன் நீதியினால என்ன கிடைக்கல உனக்கு? ஆண்டவர் சொல்றாரு, கானான் தேசத்துக்குள்ள நீ வந்தாய் அல்லவா, நான் ஒரு வருஷம் உன்னை நான் எகிப்தில் வச்சிருந்தேனே, அடிமைத்தனமா? அடிமைத்தனத்துக்குள்ளே ஏன் உனக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி காணான கொடுக்க முடியாமலா? தேவனுக்கு அந்த பலம் இல்லையா? நல்லா சிந்திக்கணும். தேவனுக்கு அந்த பலம் இல்லையா? இப்போ யுத்தம் பண்ணுகிற தேவன் ஏன் அப்போ யுத்தம் பண்ணியிருக்கக்கூடாதா? 400 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அப்பவும் கொடுக்கல? ஏன்னா அந்த ஜனத்துடைய அக்கிரமம் நிறைவாகலை. அந்த ஜனத்துடைய அக்கிரமம் நிறைவாகலை. ஒரு மனுஷனுடைய அக்கிரமம் நிறைவாகும் போது நம்ம பார்க்குறோம், அவன் தப்பு பண்ணுறான், இவன் தப்பு பண்ணுறான், கொள்ளையடிக்கான், கொள்ளையடிக்கான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், இவெல்லாம் நல்லா இருக்கானே, கர்த்தாவே நீர் பார்த்துக்கிட்டே இருக்கிறீரே. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, பொறுமையாக தான் இருப்பார். ஏன்னா அவன் அக்கிரமம் என்ன செய்யலையா, நிறைவாகலை. ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றுறோம் 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 பாட்டில் நிறையணும்ல, அதை மாதிரி தான் அவனுடைய அக்கிரமம் நிறைவாகும் போது தேவன் கிரியேஷன் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதனால இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய நீதி நிமித்தம் அல்ல, அவன் பண்ணின பாவத்தினாலேயும் அவனுடைய அக்கிரமத்தினாலேயும் நான் அவனை என்ன செய்கிறேன், துரத்தி விடுறேன், நீ வந்து உட்காந்துக்க. அல்லேலூயா. 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 புரியுதா? வசனம் புரியுதா புரியலையா? வசனம் புரியுதா புரியலையா?
அக்கிரமும் நிறைவாகும் போது, என்ன நிறைவாகும் போது, பார்த்துட்டே இருப்பார் ஆண்டவர். ஆண்டவர் மன்னிச்சுவார், ஆமாம் மன்னிப்பார், ஆண்டவரே மன்னிச்சிடும், மன்னிச்சிடுவார், மன்னி பார்த்துட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார், கேட்கலையா ஒரு நாள் பூசையப்படுவார். ஒரு நாள் என்னித்தப்படுவார், நமக்கு விழுற பூசை எதுக்குன்னா, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல் அவர் நம்மளை என்ன செய்கிறாராம், ஆனால் அவனுக்கு விழுறது வேறு. அல்லேலூயா. ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளாக கொஞ்சம் நமக்கு என்ன செய்யுது, இறக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ அதில் அதான் சொல்கிறாரு, உன்னுடைய நீதி நிமித்தம் அந்த தேசத்தை உனக்கு என்ன செய்யலை, கொடுக்கல. ஐந்தாம் வசனத்தை வாசிங்க. உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தை, பாருங்க, உன் இருதயத்துடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை, நீ அவருடைய தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை, அந்த ஜாதிகளுடைய ஆகாயமத்தின் நிமித்தமாகவும் ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி. பாருங்க, ஒன்னு அவன் பண்ணின அக்கிரமம், ரெண்டாவது தேவன் வாக்கு கொடுத்தால் வாக்கில் உண்மை உள்ளவர். நீ என்னதான் அக்கிரமம் பண்ணாலும், என்னதான் அநியாயம் பண்ணாலும், இன்னை வரைக்கும் ஆண்டு இரக்கமாக இருக்கார், கிருபையாக இருக்காருன்னா அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ள தேவம். அதான் சொல்கிறாரு, ஒன்னே அவன் ஆகாயத்தின் ஆகாமிய நிமித்தம் அவனுடைய கீழ்ப்படியாமல் அவன் பண்ண அக்கிரமம் பாவம் பொல்லாத காரியங்களை அவனுடைய பொல்லாங் அந்த மாதிரி காரியங்களை நிமித்தமும், ரெண்டாவது உங்கள் தாத்தா முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆண்டு ஒரு வேர்டு கொடுத்தார்ல, உடன்படிக்கை. அதனால அந்த உடன்படிக்கை அவர் உண்மையா இருக்காரு. யார் உண்மையா இருக்கா? கர்த்தர் உண்மையா இருக்காரு. அவர் உண்மையா இருக்கிறதுனாலதான் உனக்கு இன்னைக்கு இந்த நாடு, இந்த ஆசீர்வாதம் போ வச்சுக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரொம்ப யோக்கியமாக இருக்கேன். நானே சில நேரம் முன்னாடியெல்லாம் யோசிச்சிருக்கேன், ஏன் ஆண்டவர் எப்படி நம்மளை ஆசி வச்சுருக்காரு, நம்ம அப்படி இருந்திருப்போமோ, நம்ம எப்படி செஞ்சுருப்போமோ, ஒரு வெண்மண்ணம் கட்டியும் கிடையாது. நம்முடைய நீதியெல்லாம் அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போல் இருக்கிறதாம். எப்படி இருக்குதாம், ஏசா 64:6 வாசிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறதா. எப்படி இருக்குதா, அழுக்கான கந்தை. ஆமாயா, அவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நம்முடைய நீதி எல்லாமே அழுக்கான கந்தை, கந்தை கந்தை மாதிரி இருக்குதான், குப்பை மாதிரி இருக்குதான். நம்ம எவ்வளோதான் நம்ம, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், அதனால் தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், கிருபையினாலே என்ன செய்தோம்மா, கிருபையினால தான் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டோம், நீதிமானாவும் கிருபையினாலே, அவராலே, இயேசுவாலே. அல்லேலூயா. நான் என்னால் சொல்லாத, சொல்லவே கூடாது. நான் ரொம்ப நல்லவனாக இருந்தேன், நான் உத்தமனாக இருந்தேன், நான் சன்மார்க்கமாக இருந்தேன், சில சொல்லிகிட்டு இருப்பான். நான் சிறு வயதிலிருந்தே சீரட் குடித்ததில்லை, தண்ணி அடித்ததில்லை, ஒருத்தருக்கும் நான் பாவம் செய்ததில்லை, தீங்கு நினைத்ததில்லை, ஆகவே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போ, நீ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலும் உன் இதயத்தில் எவ்வளோ பெருமை இருக்குங்கிறது தேவனுக்கு தெரியும். ஆனாலும் உன் மேலே ஆண்டு இரக்கமாக இருக்கிறாரா, அது அவருடைய நீதி நிமித்தம், அவருடைய இரக்கத்து நிமித்தம். அதனால தான் தேவன் சொல்கிறார், இந்த தேசத்தை உனக்கு நான் என்ன செய்தேன், கொடுத்தேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தேவனுக்கு மகிமை என்ன செய்யணும், செலுத்தணும். தேவனுக்கு எதை செலுத்தணும், நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். தானியல் எக்ஸாம்பிளுக்கு வந்து, தானியல் 4:4 நேபுகாத்நேசார்னு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் என்ன செய்தார்னா, அரண்மனையில் மேலே உப்பரிகளை உலாவிட்டு இருக்கும்போது அப்படியே பாபிலோனை பார்க்குறாரு, பாபிலோன் மகாணத்தை பார்க்குறாரு.
பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட இடம்தான் பாபிலோன், இன்னைக்கு இருக்கிற ஈராக். நேபுகாத்நேசர் அப்படியே பார்க்குறார். அது பேர் வந்து தங்க நகரம்னு பேர். என்ன பேர்? தங்க. அவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, அந்த சூரிய வெளிச்சம் தண்ணீரில் விழுந்து அந்த தண்ணீர் அந்த தகடில் படும்போது அந்த நகரமே ஜொலிக்குமா அப்படியே தங்க கலரில். நேபுகாத்நேசர் அப்படி ஒப்புரைகளைன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏற்கனவே தானியல் எச்சரிச்சிட்டான். நேபுகாத்நேசரை தேவன் ஆண்டவர் எச்சரிச்சிட்டார். அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு, அர்த்தம் தெரியாமல் தானியலை கூப்பிட்றான். தானியல் வந்து அவனுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டான். ஆனாலும் சில மாதங்கள் பின் சென்ற பின்பு ராஜா மறந்து மேடையிலேருந்து இப்படியே பார்த்துட்டு பன்னிரெண்டு மாதம் சென்ற பின்பு 30வது வசனத்தில் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும், என்ன சொல்கிறார் ராஜா? என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கெண்டு ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் பாருங்க, சொல்லி முடிக்க கூட இல்லையா. இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே ராஜ்யபாரம் முன்னே விட்டு மென்டலாகி காட்டுக்குள்ளே போய் ராஜா பெரிய ராஜா அரண்மனையில் மேலே உப்பரிகளை நின்று அப்படியே பார்க்குறான். கோல்டன் சிட்டி பாபிலோன் பார்த்துட்டு அப்படியே சொல்கிறான் பாருங்க. சத்தம் வருது. என்ன செய்தானா? மனிதர்களை விட்டு காட்டுக்குள்ளே போய் முடியெலாம் வளர்ந்து நகலாம் வளர்ந்து மென்டலாகி சுயநினைவே இல்லாமல் தேடுறாங்க ராஜாவை காணும். காலம் வந்தது. அவனுடைய அறிவு புத்தி தெளிந்தபோது பல்லோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தான். தேவன் அவனுக்கு இறக்கம் பாராட்டினார். அல்லேலூயா. அதான் அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். அழகாக எழுதுறான் அப்புறமாட்டு. ஆகையால் நேபுகத்தார் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து அலேலோயா உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அலேலோயா. அவர் சொல்றான், நான் அவரை உயர்த்துறேன். பரலோகத்தில் ஒரு ராஜா இருக்காரு. அந்த காலத்தில் நேபுகாத்நேச்சார் நான் சாதாரணமான ஆள் கிடையாது. சொல்றான், பரலோகத்தில் ஒரு ராஜா இருக்காரு, அவரு தான் பெரியவர். அவரை மகிமைப்படுத்துகிறேன். அலேலோயா. அல்லேலூயா. பெரிய ராஜாவுக்கே அந்த நிலைமைனா நம்மளாம் கவனமாக இருக்கணும். கவனமாக அப்போது சில 12:21-22-23 வாசிங்கன்னா அங்கே பாருங்கள் வசனம் சொல்லுகிறது. குறித்த நாளில் 21 ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் என்று அர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். ஆச்சரியங்களா அந்த வசனம்லாம் இதுக்கு முன்னாடி அப்போ சிலரில் இருக்கு 12வது அதிகாரத்தில். உடனே கர்த்தருடைய தூதன் அவன் என்ன செய்தானா? எதனால் அடித்தானா? அவன் தேவனுக்கு மகிமையை புழு புழுத்து இறந்துட்டானா ராஜா, ஏரோது ராஜா. அதனால் யாருக்கு மகிமையை செலுத்தணும்? தேவனுக்கு என்ன செய்யணும்? மகிமையை செலுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ராயேல் ஜனங்களை தேவன் அந்த எகிப்து இருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களை கொண்டு வந்தபோது இந்த பக்கம் அந்த கடலை அந்த சமுத்திரத்தை அவர்கள் தாண்டி வந்த பின்பு பாட்டு பாடி தேவனை என்ன செஞ்சாங்களாம்? மகிமைப்படுத்தினாங்க. தேவனை என்ன செஞ்சாங்க? மகிமைப்படுத்தினாங்க. யாத்ராகம் 15வது அதிகாரம் நீங்கள் வாசிங்கன்னா அதில் என்ன சொல்கிற அவங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெட்டி சேர்ந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று
பாடினால் பாடி ஒரு பாட்டு அழகாக ஒரு பாட்டு பாடி அப்படியே தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. மீரியாமும் அவள் கூட இருந்த இஸ்ரேல் ஜனங்களும் அன்னால் அன்னால் கர்த்தரிடத்தில் ஒரு குழந்தையை போயிட்டால் கேட்டால் கர்த்தர் கொடுத்தாரு வந்து அழகாக தேவனுக்கு பாட்டு பாடி தேவன் என்ன செய்கிறா மகிமைப்படுத்துகிறா. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனிடத்துலேருந்து நன்மையை மாத்திரம் பெற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது, வெறும் நண்டி கிட்டவனாக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறமாட்டு கேட்குறான் ஒரு சின்ன கஷ்டம் வந்தோடனே ஆண்டு எனக்கு என்னது செஞ்சாருங்க, நீ உயிரோடு இருக்கிறதே ஆண்டுடைய இறக்கம் தானே. எல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன கஷ்டம் வந்தோடனே கேட்குற ஆண்டு எனக்கு என்ன செஞ்சார். நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்து நாம் தேவனுக்கு நன்மைகளை அதாவது ஸ்தோத்திரத்தை மகிமையை நாம் ஏறெடுக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நேரம் இல்லாததுனால வேகமாக வந்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுக்கு என்னது செலுத்தணும், மகிமையை தேவனுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவனுக்கு தான் மகிமை. யாருக்கு மகிமை? தேவனுக்கே மகிமை. நான் இன்று நிற்பதும் நான் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய கிருபை. நான் இதயத்திலிருந்து சொல்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் இன்று நிற்பதும் இந்த இடத்துல நிற்பது இன்றைக்கி நான் வந்து இங்கே நிற்கிறேன்னா அது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை. தேவனுக்கே மகிமை. அலேலோயா அலேலோயா. அதனால் கவனமாக இருங்க, எதையும் சொல்லிடாதீங்க நான் செஞ்சேன் அதை செஞ்சேன் எதை செஞ்சேன். இது கர்த்தர் செய்தார். யார் செய்தா? கர்த்தர். கர்த்தர் மனசுலேருந்து வரணும். எங்கேருந்து வரணும்? உணர்ந்து சொல்லணும், மனசுலேருந்து சொல்லணும், ஆழத்துலேருந்து சொல்லணும். கர்த்தர் செய்தா உட்காந்து யோசிக்கணும். நான் ஒன்றுமே செய்யலை, எல்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்க. இந்த ஊழியம் கர்த்தருடையது, இந்த ஊழியம் கர்த்தருடையது, இந்த சபை கர்த்தருடையது, இங்கே இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய. அடிக்கடி தான் சொல்லுவாங்க கர்த்தருடையது கர்த்தருடையது கர்த்தருடைய. இந்த ஊழியம் இத்தனை வருஷமாக வந்திருக்குன்னா கர்த்தர் கர்த்தர் கர்த்தராலே எல்லா மகிமையும் கர்த்தருக்கு. நம்ம எல்லோரும் அப்படியே எளிமை நிற்போம். சுநாதா ஓமக்கெண்டும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சுநாதா ஓமக்கெண்டும் ஸ்தோத்திரம் சுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திருநாமத்தின் நாதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திருநாமத்தின் நாதரவில் நீரல்லால் வேறொரு தேற்றமில்லை பரனே நீகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசுநாதா உமக்கெண்டும் ஸ்தோத்திரம் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்
தீராதரவில் வானதூத சேனைகள் வானோகர கீதங்களால் மாபெரும் வண்ணவரே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் வண்ணவரே உமக்கு ஸ்தோத்திரமே சுனாதா திரு நாமத்தினாதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் மடியாத்திரு நாமத்தினாதரவில் அன்பின் பல்லவ பிதாவே இந்த வேளையாய் ஸ்தோத்திரம் பரிசுத்த குமாரன் நாமேஸ்வரன் நாமத்தினாலே உம்முடைய பாதப்படியிலே வந்திருக்கிறேன் கர்த்தாவே நாராயணி மட்டும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காய் உங்களுடைய வார்த்தைகள் வசனங்கள் கொண்டு எங்களோடு பேசினதுக்காய் இடைப்பட்டதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பனே எல்லா மகிமையும் உமக்கே நாங்கள் இன்று உயிரோடு இருப்பது சுகபலத்தோடு நடமாடுவது கூட உம்முடைய இரக்கம் நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய கிருபை எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீர் பாராட்டி நம்முடைய கிருபை பெரியது எல்லா மகிமையும் நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் நம்முடைய கிருபை எல்லாமும் நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லையப்பா உமக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிற பரலோகத்தில் வீற்றிருக்கிற பிதாவே குமாரனாம் இயேசுவின் மூலமாய் மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் நீரே பெரியவர் நீரே எல்லா துதிக்கும் பாத்திர உமக்கே மகிமை உண்டாகட்டும் அவருக்கு எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சில விஷயங்களை புரிந்தோ புரியாமலோ மகிமையை நாங்கள் எடுத்திருந்தாலும் எங்களுக்கு மன்னியும் இந்த சபைக்கு மன்னியும் இந்த மக்களுக்கு மன்னியும் எங்களுக்கு மன்னியும் உணர்வுள்ள இருந்து தாரும் போது நாங்க மகிம உமக்கே செலுத்துறோம் அப்பா அந்த உணர்வுள்ள இருந்து எங்களுக்கு தாரும் ஆண்டவர் எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே எனாத்துமாவே கர்த்தரே அல்லேலூயா 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக